இந்த உலகத்துல பல வகையான குகைகள்லாம் இருக்கு. ஒவ்வொரு குகைக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. உங்களோட வாழ்க்கையில நீங்களும் பல குகைகள்லாம் பார்த்திருப்பீங்க. ஆனா வியட்நாம்ல இருக்க குகையை பத்தி பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆமாங்க, இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய குகை. இந்த குகையிலிருந்து பயங்கரமான சவுண்ட் எல்லாம் வர்றதுனால அங்க இருக்கிற மக்கள் அந்த குகை கிட்ட போறதுக்கே ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. இந்த குகையோட பேரு ஆங் சன் டூங். 9 கிலோமீட்டர் நீளமும் 200 மீட்டர் அகலமும் 150 மீட்டர் உயரமுமா இருக்கு இந்த குகை. இந்த குகைக்குள்ள மரம், செடி, தண்ணி, காடு, மேகம் எல்லாமே இருக்கு. மில்லியன் கணக்கான பழமையான இந்த குகை 2013வது வருஷம் சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு வருஷமும் 250 to 300 பேர் மட்டும்தான் இந்த குகைக்குள்ள போறதுக்கு அனுமதிக்கப்படுது. இந்த குகை 1991வது வருஷத்துல ஹோ கானான்ற உள்ளூர் மனிதரால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த நேரத்துல தண்ணீரோட அளவு அதிகமா இருந்ததுனாலயும் இருள் காரணமா உள்ள போறதுக்கு ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தாங்க. சர்வதேச அளவுல இந்த குகை 2009வது வருஷத்துல அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஒரு பிரிட்டிஷ் ஆராய்ச்சி சங்கம் தான் இந்த குகைய உலகத்துக்கு முதல் முதல்ல அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் சுற்றுலா பயணிகள்லாம் ஆகஸ்ட் மாசத்துக்கு முன்னாடியே இந்த குகைக்கு போயிட்டு திரும்பி வந்துருவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் குகைக்குள்ள இருக்க ஆத்தோட நீர் மட்டம் அதிகமாயிடும். இந்த குகைக்குள்ள போறதுக்கு ஒரு நபரோட டிக்கெட் மட்டும் சுமார் 2 லட்சம் ரூபாய். ஏன் ஒரு குகைக்கு போறதுக்கு 2 லட்சம் ரூபாய் டிக்கெட்னு நீங்களா யோசிக்கலாம். இந்த குகைக்கு வர சுற்றுலா பயணிக்கு 6 மாசம் வரைக்கும் பயிற்சி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம குறைஞ்சது 10 கிலோமீட்டர் நடக்கணும், 6 தடவை பாறையை ஏறி இறங்கவும் கத்து கொடுக்கறாங்க. அப்பதான் அந்த குகைக்கு போறதுக்கு அவங்கள அனுமதிக்கிறாங்க. இந்த நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்களுடன் நான்.